சாப்டர் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன் 2 நம்பர் டூக்கான question number நம்பர் டூ camera கேமரா இஸ் ஆக்சிடென்ட்லி நாக்குடு ஆஃப் edge of ஆஃப் cliff கிளிப் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ஹை நானூறு அடி உயரத்துலேருந்து ஒரு கேமரா வந்து ஆக்சிடென்ட்லி நாக்குடு அதாவது மல உச்சியிலிருந்து தவறுதலாக கீழே வந்து விழுகுது இந்த கேமரா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுங்கிறது இந்த ஈக்குவேஷனால நமக்கு கிடைக்கிது இன் டி செகண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரௌண்ட் அது கிரௌண்டை ஹிட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ விழுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த கேமரா ஃபால்ஸ் டூரிங் த லாஸ்ட் டூ செகண்ட் லாஸ்ட் டூ செகண்டில் அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வேன் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நானூறு அடி உயர மலை உச்சியிலேருந்து கேமரா வந்து கருவி வந்து தவறுதலாக கீழே விழுது அது விழும் தூரம் வந்து ஏசி கோட்டு சிக்ஸ்டீன் டி ஸ்குவார்டு டி வினாடிகளில் நமக்கு இந்த சவுண்ட் மூலமாக கிடைக்கிது தரையை தொடும் முன்னர் புகைப்பட கருவி விழுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கிறது இறுதி ரெண்டு வினாடிகளில் அதோடைய சராசரி திசைவேகம் என்ன தரையை தொடும்போது அதோடைய கனப்பொழுது திசைவேகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த கேமராங்கிறது மலை உச்சிலேருந்து இப்போ கிட்டதா வச்சுக்கோம் இதுதான் கேமரா இதுதான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹை தரையை தொடுறதுக்கு வந்து அந்த கேமரா வந்து என்னாகுது அந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எஸ்இக் குவாலிட்டி எவ்வளவு அப்படின்னா சிக்ஸ்டீன் டி ஸ்கொயர்ட் இன் டி செகண்டில் இந்த ஈக்குவேஷன்லாம் நமக்கு கிடைக்கிது நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தரையை தொடும் முன்னர் புகைப்பட விலை எடுத்துக்கொண்ட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் கிவன் வந்து எஸ் ஆஃப்டி அதாவது கொடுக்கப்பட்டது வந்து எஸ் ஆஃப்டி கொடுத்துட்டாங்க எவ்வளோதுன்னா சிக்ஸ்டீன் டி ஸ்கொயர் இதில் எஸ்ஸுங்கிறது என்னென்னா அது கடந்த தூரம் இந்த தூரம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டு தான் அது டோட்டலாகவே இருக்குது அப்போ அவ்வளோ தூரம் தான் அது வர முடியும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைமாகும் தான் நம்ம கேட்டுறாங்க அப்போ எஸ் இக்கோல் டு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு தேவையானது வேன் ஹிட்ஸ் த கிரௌண்டு கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது எஸ்ஸுங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் எஸ்ஸுங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அப்போ எஸ்ஸுங்கிறது ஃபோர் ஹண்ட்ரடுனா என்ன கிவன் வந்து சிக்ஸ்டீன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் இதுலேருந்து டீ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு தேவையான அதை கடந்த தூரத்துக்கான நேரம் T ஸ்கொயர் equal to ஃபோர் ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டீன் ஃபோர் டேபிள் அடிச்சிரும் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடு ஃபோர் டேபிள் அடிச்சோம்னா 25 ஃபைவ் வந்துடும் இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ டி இக் குவாலிட்டி எவ்வளவு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸில் இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ டி இக்குவால்டு எவ்வளவு அப்படின்னா டி இக்குவல் டு ஃபைவ் செகண்ட் அப்போ தரை நானூறு மீட்டர் நானூறு அடி உயரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஃபைவ் செகண்ட் ஐந்து வினாடிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது இதுதான் நமக்கு தேவையானது அது வந்து க அந்த கேமரா வந்து தரையை ஹிட் பண்ணுறதுக்கு ஆகும் நேரம் வந்து ஃபைவ் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு தேவையானது அது கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி டூரிங் த லாஸ்ட்டு டூ செகண்ட் அப்போ மொத்தம் ஃபோர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மொத்தம் ஃபைவ் செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ லாஸ்ட் டூ செகண்ட் என்னது த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் இதுதான் நமக்கு லாஸ்ட் டூ செகண்ட்ங்கிறது த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் அப்போ செகண்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் எஸ்ஆபிஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஏபி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்போ சராசரி திசைவேகம் அப்படிங்கிறது எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ லாஸ்ட்டு டூ செகண்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸூர்ட் பண்ணிடுறோம் இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எஸ் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எஸ் ஆஃப் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்குது எஸ் ஆஃப் ஃபைவ்னா கிவன் ஃபார்முலாவில் எஸ் டீக்கு பதிலாக ஃபைவ் போட்டுறோம் அப்போ என்ன கிடைக்கும் கிவன் ஃபார்முலாங்கிறது சிக்ஸ்டீன் டி ஸ்கொயர்டு தான் எஸ்ஸுக்கான ஃபார்முலா அப்போ அதில் சப்ஸ்டூட் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் டி ஸ்கொயர் இதுதான் எஸ்ஆப் டீக்கான ஃபார்முலா இதில் டீக்கு பதிலாக ஃபைவ் சப்ஸ்டூட் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் த்ரீங்கிறது டூ இதில் சிக்ஸ்டீன் காமனாக எடுத்துடுறோம் பை டூ ஃபைவ் ஸ்கொயருங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஸ்கொயருங்கிறது நைன் இதை நம்ம அடிச்சிடுறோம் எயிட் டைம்ஸ் எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன் போயிட்டுனா சிக்ஸ்டீன் எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு எவ்வளோதுனா ஒன் டுவெண்ட்டி எயிட் இப்போ ஒன் டுவெண்ட்டி எயிட் என்ன கிடைக்கிது ஃபீட் பர் செகண்ட் இதுதான் வந்து ஃபீட்டுங்கிறது அடி தான் கொடுத்துருக்காங்க அளவுகள் அது வந்து வினாடிக்கு எவ்வளவு ஐந்து வினாடிகளில் போகுது எவ்வளவு தூரம்னா நானூறு அடி அப்போ ஃபீட் பர் செகண்ட் தான் இதுக்கான யூனிட் அப்போ சராசரி திசேகம் அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டின்னு லாஸ்ட்டு டூ செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிது அது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபீட் பர் செகண்ட் இது செகண்ட் கொஸ்டின்னு ஆனால் ஆன்சர் அடுத்தது தேர்ட் ஒன் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எஸ் ஆஃப் டி எஸ் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும் கிவன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் டி ஸ்கொயர் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டீயை பொறுத்து அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டிங்கிறது என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்ட்டு டி ஸ்கொயர் பண்ணிணா டூ டி அப்போ தேர்ட்டி டூ டீ வரும் இப்போ எஸ் டேஷ் ஆஃப் டீங்கிறது தேர்ட்டி டூ டி இப்போ இன்ஸ்டேனியஸ் வெலாசிட்டி வென் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் ஸ்ட்ரைக் த கிரவுண்டா எப்போ கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணோம் டி ஈக்குவல் டு ஃபைவ்ல அப்போது டீ இக்குவல் டு ஃபைவ் நம்ம சப்ஸ்கோர்ட் பண்ண வேண்டியதான் கனப்பொழுது திசை வேகம் டீ இக்குவல் டு ஐந்தில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தேர்ட்டி டூ இன்ட்டு டீக்கு பதிலாக ஃபைவ் போட்டுருவோம் அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் மட்டும் இல்ல போனால் ஒன் சிக்ஸ்டி கிடச்சிரும் அப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபீட் பர் செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒன் சிக்ஸ்டி ஃபீட் பர் செகண்ட் கனப்பொழுது திசை வேகம் கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதாவது தரையை தொடும்பொழுது தரையை தொடுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஐந்து வினாடிகளில் தரையை தொடுறோம் அப்போ டீ கோல்ட் ஐந்தில் நம்ம கனப்பொழுது திசை வேகம் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிக்கோம் நூற்றி அறுபது ஃபீட் பர் செகண்ட் நூற்றி அறுபது அடி பர் வினாடிகள் அப்படின்னு அதே போல் ரெண்டாவதாக நான் கண்டுபிடிச்சோம் லாஸ்ட்டு டூ செகண்டில் ஆவரேஜ் விளாசிட்டி கடைசி ரெண்டு வினாடிகளில் கடைசி ரெண்டு வினாடினா மூணு டு ஐந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ மூணு ஐந்து அப்படிங்கிறத சராசரி நம்ம ஃபார்முலாவில் பெருதிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் மிகவும் ஒரு எளிதான கணக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலாவும் மிகவும் எளிதானது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கணக்கு ரொம்ப சரியாக எழுதிவிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்